ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒரு வீட்டுடைய தென்மேற்கு மூலையில இது இருந்ததுன்னா கஷ்டங்களானது அந்த குடும்பத்திற்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வீடு கட்டுவதற்கு முன்னதாக வாஸ்து முறைப்படி அந்தந்த அறைகள் சரியான இடத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றதா அப்படின்றத பார்த்துதான் நம்ம வீட்டை வடிவமைக்க வேண்டும். தென்மேற்கு மூலையில எது இருக்க கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வீட்டுடைய மிக முக்கியமான திசை இரண்டு. ஒன்று வடகிழக்கு திசை, மற்றொன்று தென்மேற்கு திசை. வடகிழக்கு திசையை ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம், தென்மேற்கு திசைய கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீட்டுடைய இந்த இரண்டு பகுதியும் சரியாக அமைந்து விட்டால் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி தென்மேற்கு திசையானது தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த மூலையை தான் நம்ம தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். கெட்ட அதிர்வுகள் மிக விரைவாக நுழையக்கூடிய திசையாக இந்த தென்மேற்கு திசையை நம்ம பார்க்கிறோம். கெட்ட அதிர்வுகள் இந்த தென்மேற்கு திசை வழியாக தான் உள்ளார வருமா வீட்டுக்குள்ளாக. அதனாலதான் இந்த தென்மேற்கு திசையானது எப்பொழுதுமே மூடி இருக்க வேண்டும். கனமான பொருட்களை அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக ஒரு வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம், அதாவது அந்த வீட்டுடைய ஆண்மகன் படுக்கக்கூடிய அறை இந்த தென்மேற்கு மூலையில அமைந்தால் ரொம்பவே சிறப்பு. அந்த குடும்ப தலைவர் அந்த அறையில படுத்து உறங்கினால் ரொம்பவே நல்லது, அந்த வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தென்மேற்கு திசையில எதெல்லாம் இருக்கக்கூடாது? கட்டாயமாக தலைவாசல் அப்படின்றது இந்த தென்மேற்கு திசையில அமைக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த குடும்பத்துல பண கஷ்டமும் மன கஷ்டமும் ஏதாவது ஒரு கஷ்டம் அடுத்தடுத்து வந்து கொண்டேதான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டுல வசிப்பவர்களுடைய ஆரோக்கியம் எப்பொழுதுமே பாதிப்புக்குள்ளாகி கொண்டேதான் இருக்கும். அடுத்தபடியாக இந்த தென்மேற்கு மூலையில சமையல் அறை, பூஜை அறை இது போன்ற அறைகள் நிச்சயமாக தென்மேற்கு மூலையில இருக்கவே கூடாது. இந்த தென்மேற்கு மூலையில பள்ளம், கிணறு, ஆழ்துளை கிணறு, கழிவு நீர் தொட்டி, குளியல் அறை, கழிவறை, படிக்கட்டு, படிக்கும் அறை, போர்டிகோ இது போன்ற அறைகள் இந்த தென்மேற்கு மூலையில வரவே கூடாது. இப்ப இந்த தென்மேற்கு மூலையானது எப்பொழுதுமே ஒரு வீட்டை விட கொஞ்சம் உயரமாக இருப்பது நல்லது. அதனாலதான் அந்த வீட்டுடைய மாடியில தென்மேற்கு மூலையில தண்ணீர் தொட்டியை வைப்பார்கள். தென்மேற்கு மூலையில மேல சிண்டெக்ஸ் டேங்க் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்ல சிமெண்ட்லேயே தொட்டி கட்டுவதாக இருந்தாலும் சரி, இந்த தென்மேற்கு மூலையை தேர்ந்தெடுப்பார்கள். எப்பொழுதுமே இந்த தென்மேற்கு மூலையானது உயர்ந்திருந்தால் அந்த வீட்டுடைய பொருளாதார நிலையும் உயர்ந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். சரிங்க, இந்த தென்மேற்கு மூலையில எனக்கு பெட்ரூம் வரல, அப்ப நான் வேற என்ன அறை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஸ்டோர் ரூமை இந்த தென்மேற்கு மூலையில வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி வைப்பதற்காகவே ஒரு சிலர் தனியாக ஒரு அறையை வைத்திருப்பார்கள், அந்த அறையை கூட பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இப்படியாக இந்த தென்மேற்கு மூலைக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும். ஒரு சில பேர் நம்ம பிளங்கக்கூடிய தண்ணீரானது இந்த தென்மேற்கு மூலை வழியாக வெளியே போற மாதிரி வச்சிருப்போம். அப்படி தென்மேற்கு மூலை வழியாக தண்ணீரானது வெளியேறினால் அந்த வீட்டுல வீண் விரயங்கள், தேவையில்லாத பண கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். பணம் வந்தாலும் அந்த வீட்டுல தங்காது. அதனால கூடுமான வரை நீங்க பிளங்கக்கூடிய தண்ணீரை தென்மேற்கு மூலை வழியாக வெளியே விடாதீர்கள். கொஞ்சம் போல இந்த இடத்தை மண்ணு போட்டு நம்ம உயரமாக வைத்து கொண்டால் ரொம்பவே சிறப்பு.
அதனால இந்த தென்மேற்கு மூலை எப்படி வர வேண்டும் அப்படின்றத நீங்க வீடு கட்டுவதற்கு முன்னதாகவே கொஞ்சம் யோசனை செய்து அந்த இடத்துல என்ன வர வேண்டுமோ அதை சரியாக அமைத்து விட்டால் வாஸ்து சாஸ்திரப்படி அந்த வீடு சுபிக்ஷமாக இருப்பதோடு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும். மாறாக வரக்கூடாத சில அறைகள் அந்த தென்மேற்கு மூலையில் வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த வீட்டிற்கு கஷ்டங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் வீடு கட்டுவதற்கு வரைபடம் போடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு திசைகளையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தென்மேற்கு மூலையில் என்ன வரணும், வடகிழக்கு மூலையில் என்ன வரணும் அப்படின்றத அலசி ஆராய்ந்து அந்த இடத்தில் சரியான அறையை அமைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.